உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். நீங்கள் எல்லோரும் கவனமாக, பக்தியுடன், உற்சாகத்துடன் த லவ்விங் காடை கேட்டுன்னு வரீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மனசுக்குள் கேள்விகள் எழுந்தால்தான் தெளிவு கிடைக்கும். த லவ்விங் காடுடைய பத்து அத்தியாயங்களை கேட்டது பிறகு மூன்று முக்கியமான கேள்விகள் எழுந்தன. என்னோட சக்திக்குட்பட்ட சாயின் அருளால் அந்த மூணு கேள்விகளின் பதில் நான் கொடுக்க முயற்சிக்கிறேன். முதல் கேள்வி, கண்பத் கோட்டை பாட்டில், அதாவது தாத்தியாவின் தந்தை பாய்சாமாவின் கணவர், முதலில் இறந்து போனதினால் தாத்தியா பாபாவுடன் மசூதியில் தூங்க முடியாமல் வீட்டுக்கு பொறுப்புகளை ஏற்று வீட்டிலேயே வாழ ஆரம்பித்தார் அப்படிங்கிறது சச்சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லவ்விங் காட்ல வேறு விதமாக சொல்லியிருக்கு. இதற்கான விடை, ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை எழுதிய ஸ்ரீ ஹேமத் பந்த் பார்த்தீங்கன்னா 1910 தான் ஷிரிடிக்கு முதல் முறையாக வந்தார். அவர் வந்து ஷிரிடிக்கு வருவதற்கு முன்னே 1886 அப்புறம் பாபா நிறைய லீலைகள் செய்ய தொடங்கினார். அது என்ன 1886? அந்த வருஷத்தில் அந்த ஒரு டிசம்பர் மாதத்தில் 3 நிர்விகல்ப சமாதி 72 மணி நேரத்துக்கு பாபா எடுத்ததுக்கு பிறகு அவருக்கு நிறைய சக்திகள் வந்து இறைவனிடம் இருந்து கிடைச்சன. எல்லாம் ஹேமாட் பந்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்ன என்ன நடந்தது யாராவது சொல்லி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் 1910 அப்புறம் நடந்தது அவர் ஒரு குறிப்பு வச்சுருந்தார், பாபா ஆசீர்வாதமும் வாங்கியிருந்தார் ஒரு புஸ்தகத்தை எழுதுறதுக்கு, ஸ்ரீ சாய் சச்சரித்திரம். நம்ம எல்லோருக்கும் பாய்சாமாவின் சைவைகள் பற்றி ரொம்பவே நல்ல விவரமாக தெரியும். எவ்வளோ பாடுபட்டாங்க பாபாவுக்கு உணவு கொடுக்கறதுக்கு. மனதால் உடலால் அவங்க வந்து ரொம்ப சிரமங்களை ஏற்றுக்கொண்டு பாபாவிற்கு சேவை செஞ்சாங்க. இந்த சேவையை வந்து பாபா மிகவும் மிச்சு அவர்களை அவங்கள மட்டுமே இல்லை அவங்க குடும்பத்தையும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுத்து கவனித்தார். கடைசியிலையும் அவர் வந்து பாய்சாமாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணார், இந்த மாதிரி தாத்தியாவை வந்து எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட பொறுப்புனார். இந்த வார்த்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா இது பாபாவின் வார்த்தைகள், அது பொய்யாக முடியாது. ஒரு முறை பாய்சாமா பாபாவிடம் வந்து பேசும்போது மனம் வருந்தினார். தாத்தியாவுக்கு 3 திருமங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ பாபா கேட்டார், உனக்கு சம்பத்தி என்றால் அதென்றால் சம்பத்தியின் பொருள் என்னென்னா சொத்து, வசதி, வாய்ப்பு அந்த மாதிரி, அது வேணுமா அல்லது சந்ததி வேணுமா? சந்ததினா தாத்தியாவிற்கு குழந்தை பாக்கியம். பாய்சாமா வந்து எனக்கு சந்ததி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க பாபாவிடம். தாத்தியாவின் கர்ம வினைகள் முடிந்ததும் அவருக்கு குழந்தை பிறந்தது. பாய்சாமா பாபாவிடம் மற்றொரு கோரிக்கை வைத்தார், என்றும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், மேலும் அவரது உயிர் பிரியும் போது சிவ பார்வதி தர்சனம் வந்து கிடைக்க வேண்டும் என்று பாபாவிடம் கேட்டார். ஏன்னா பாய்சாமாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாபா வந்து கடவுள். இந்த 2 வரமே பாபா அவருக்கு அளித்தார். லவ்விங் காட் புஸ்தகத்தில் கூறியபடி பாய்சாமா தான் முதலில் இருந்தாங்க. டிசம்பர் மாதம் 1911 கண்பத் கோட்டை கப்பாட்டில் அவங்களுடைய கணவர் 3 ஜனவரி 1912 இறந்தார். சில நாட்கள் வித்தியாசத்திலேயே 2 பேரும் இறந்தார்கள். பொஞ்சன் ராவ் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது, நம்ம செக் பண்ணோம், லைக் வெப்சைட் அது இருக்குது. அதில் வந்து பாபா பக்தர்கள் பற்றி நிறைய ஏராளமான விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து போட்டிருக்காங்க. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியால் எழுதப்பட்ட லைஃப் ஆஃப் சாய்பாபா அந்த புஸ்தகத்தில் கூட நல்ல விவரங்கள், நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கு. குறிப்பாக பேஜ் நம்பர் 160 இங்கிலீஷ் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தாத்தியா பேச்சுலராக இருக்கும் வரை மசூதியில் தான் தூங்கினார். இதுலேருந்து என்ன நமக்கு புரியறது அப்படின்னா, பாய்சாமா இருக்கும்போதே தாத்தியாவிற்கு 3 திருமணம் ஆயிடுச்சு. அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு பேர குழந்தைகளும் பிறந்தார்கள். இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பாய்சாமா இறக்கும்போது அவங்களுக்கு வயசு வந்து 75. எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும்,
மனித இயல்பு என்னன்னா தவறுகள் நடக்கக்கூடும். இந்த மாதிரியான தவறுகள் வந்து கண்பத் கோட்டை பாட்டில் விஷயத்திலும் நடந்தது. அதனால் வந்து நம்ம வந்து எது நல்லதோ எது சரியோ ஆராய்ந்து அதை வந்து எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். இது வந்து நான் ஏன் இதை தெளிவுபடுத்துகிறேன்னா, பல விஷயங்கள் வந்து ஹேமட் பந்துக்கு தெரியாமல் போனதை வந்து மஹல்சா பற்றியும் பிவி தேவ் எடுத்து சொல்லி அவர்களே அந்த புஸ்தகத்தில் எழுதினார். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புஸ்தகத்தை கம்ப்ளீட் பண்ணலை ஹேமட் பந்த். 1929 அவர் வந்து இறந்துட்டார். 9 காலம் எழுதிட்டு இருந்தார். சின்ன சின்ன குறிப்புகளாக நோட்ஸாக எடுத்து வச்சுருந்தார். அதை கம்ப்ளீட்டாக வந்து தேவ் தான் கம்பைல் பண்ணி புக் ஃபார்மில் கொண்டு வந்தார். அதுக்கு முன்ன சாயலீலா மேக்சினில் மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு கதை ஒவ்வொரு லீலை ஹேமட் பந்த் எழுதி வச்சதை வந்து பதிவு வந்துக்கிட்டே இருந்தது. பட் புக் வடிவத்தில் 1929 தான் வந்தது. அப்போது பல பிறவுகளின் ஒரு ரிணானுபந்தத்தினால் பாபா பாய்சாமா மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறை காட்டினார். இதுதான் உண்மை. செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, பாய்சாமா வந்து முன்பிறவில் பாபாவின் சகோதரியா அப்படிங்கிறது. பூஜ் இதுக்கு பதில் என்னென்னா, பூஜ்ய ஸ்ரீ நரசிம்மசுவாமிஜியின் புக் லைஃப் ஆஃப் சாய்பாபாயில் இதற்கான விடை இருக்குது. பேஜ் வந்து 189 இங்கிலீஷ் வேர்ஷனில். சாய்பாபாவிற்கு பாய்சாமாவுக்கும் சாய்பாபாவிற்கும் வந்து ஒரு இணை புரியாத ஒரு அன்பும் ஒரு உறவும் இருந்தது. ஒரு அண்ணா ஒரு தங்கை அக்கா சகோதரர் சகோதரின்னு சொல்லலாம். அக்கா தம்பி தங்கையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். சகோதரர் குணம் இது இருந்தது, ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஏன்னா இந்த பாய்சாமா வந்து பாபாவுக்கு ஆரம்ப காலத்துலேயே தன்னலமற்ற சேவையும் ஒரு மகத்தான சேவை செய்தார். காட்டுக்குள் போய் பாபாவை தேடி உணவு எடுத்து கொடுத்து அவர் சாப்பிட்ற வரைக்கும் இருந்து அவர் சாப்பிட்டது பிறகுதான் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. இது மாதிரி பாபாவோட பசியை எப்போவுமே தீர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தாய் போல் பாபாவை பார்த்துக்கிட்டாங்க. அதனால் பாபா வந்து பாய்சாமா மீது மிகவும் கடமைப்பட்டிருந்தார். அதற்காக தான் அவர் வந்து அவங்க குடும்பத்து மேலே ஒரு தனி அக்கறையை காமிச்சார். ஒரு முறை சாய் வந்து தாத்தியாவுக்கு புரிய வைத்தார், என்னன்னா, உன் தாய் முந்தைய பல ஜன்மங்களில் என் சகோதரியாக இருந்தாள். அப்போவும் எனக்கு உணவு அளித்தாள். இந்த ஜென்மத்திலும் அவள் அதே செய்கிறாள் என்று சொன்னார். பல ஜன்மங்களாக சகோதரியாக இருந்ததினால் பாபா தாத்தியாவை மருமகன் என்று அழைத்தார். தாத்தியாவும் பாபாவை மாமா என்று அழைத்தார். உங்கள் எல்லாருக்கும் வந்து நேரம் இருந்து படிக்கிற ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா, நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, லைஃப் ஆஃப் சாய்பாபா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சொன்ன மாதிரி ஸ்ரீ நரசிம்மசுவாமிஜி எழுதினது. அது 4 சேர்ந்து 4 அத்தியாயம் இல்லை 4 சேர்ந்த ஒரு புக் இருக்குது. அதில் எல்லா எப்படின்னா கூடமான வரைக்கும் பாபாவை பற்றின எல்லா விஷயங்கள் தகவல்கள் வந்து 1936 கலெக்ட் பண்ணி எல்லாமே அதில் இருக்குது. பூஜை ஸ்ரீ நரசிம்மசுவாமிஜி 1956 வந்து அவர் மகாசமாதி எடுத்துட்டார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 1936 தான் பாபாவை முதல் முறையாக ஷிரிடியில் சமாதி மந்திரில் வந்து அவரோட தரிசனம் பண்ணினார் நரசிம்ம சுவாமிஜி. அந்த நொடியே அவருக்கு வந்து உடல் முழுக்க ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கிடச்ச மாதிரி, ஒரு புது எனர்ஜி நிறைய எனர்ஜி கிடச்ச மாதிரி அவருக்கு நிறைய தெளிவு கிடச்சிருச்சு. அப்போது அவர் எந்த குருவை தேடிட்டு வராரோ அது இவர் தாங்கிறது நல்ல தெளிவாயிட்டு அவர் வந்து அதற்கு சேவை ஆரம்பித்தார். அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் யார் அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தாங்களோ அவங்கள தேடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு மராட்டி மொழி கற்றுண்டு, தாஸ்குனு அவஸ்தே அப்புறம் ரேகே இவங்க நான் 3 உதவி எடுத்துட்டு அவங்கள போய் சந்தித்து அவங்க வாயாலே அவங்களுடைய அனுபவங்களை வந்து எழுதி வாங்கினார். அவர்கள் இல்லை என்றால் அவரோட அடுத்த ஜெனரேஷன் கிட்டையும் சந்தித்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த புக் வந்து வெளிவந்திருக்கு. வண்டரஸ் செயின்ட், பாபாஸ் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ், இந்த மாதிரி வந்து டிவோட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ரொம்ப அருமையான புக்ஸ் வந்து நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருக்கார். ரொம்ப ஆத்தென்டிக் புக்ஸ். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக படிக்கலாம். 3வது கேள்வி, குல்கர்ணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பாபாவோட ஷிரடியில் அந்த ஷிரடியில் வாழ்ந்தவர், அவர் பற்றின சில டவுட்ஸ். குல்கர்ணி யார், அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விகள். அதை பற்றி நம்ம ஆராய வேண்டாம்.
முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஷிரடியில் பாபா வந்து 1858 அவர் வந்து வசித்து வந்த காலத்திலிருந்து மூன்று குல்கர்ணிகள் இருந்தார்கள். முதல் குல்கர்ணி பேர் வந்து சங்கர் குல்கர்ணி. இவர் வந்து கிராமத்தில் சேர்ந்த ஒரு ஆயுர்வேதிக் வைத்தியர். இவர் வந்து பாபா வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து ஆயுர்வேத சிகிச்சை செஞ்சுட்டு எல்லாரையும் குணப்படுத்திக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் பேராசை பிடிச்சவர். ஆனால் பாபா வந்ததுக்கப்புறம் பாபா வந்து அவருடைய சக்தினால் நிறைய பேரை குணப்படுத்தின்னு இவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்பட்டது. ஏன்னா அவருக்கு வந்து அவரோட தொழில் பாதிக்கப்பட்டது, அவரோட வருமானம் பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் பாபா மேலே அவருக்கு ஒரு வருத்தம், ஒரு பொறாமை ஏற்பட்டது. இதுதான் சங்கர் குல்கர்ணி. இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய குல்கர்ணி பேர் வந்து ஆத்மாராவ் அனந்த் கேஷவ் குல்கர்ணி. இவர் வந்து ஷிரடி கிராமத்தின் கர்ணம். கர்ணம் அப்படின்னா சாவடி இருக்கு இல்லையா ஷிரடியில், அங்கே தான் வந்து கிராமத்தின் கணக்கு வழக்கு, யார் யாரோட நிலத்தில் எவ்வளோ வரி கட்டணும், அந்த மாதிரி அது அந்த ஒரு கணக்கு வழக்குகள்லாம் அங்கே செய்யப்படும். அதன் பொறுப்பு வந்து இந்த குல்கர்ணிக்கு தான் இருக்குது. கிராமத்தோட நல்லது கெட்டதும் இவர் தான் வந்து பொறுப்பேற்றுண்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டெபியூட்டி கலெக்டர் கோப்பர்காவுக்கு இவர் வந்து தகவல் கொடுக்கணும். இந்த கணக்கு வழக்குகள் வந்து இவர் எடுத்துன்னு போய் போகும்போது கோப்பர்காவில் ஒரு தடவை ஜமாபந்தி அப்படின்றது ஒரு நிகழ்வு. அந்த சமயத்தில் எல்லா யார் யாருக்கு என்ன சொத்து விவரங்கள்லாம் வந்து வெரிஃபை பண்ண போடும். அப்போது டெபியூட்டி கலெக்டர் அங்கே வந்து நானா சாஹிப் சந்தோர்கர் இருந்தார். ஸோ இவர் நானா சாஹிப் சந்தோர்கரிடம் ஷிரடி கிராமத்தை பற்றி எடுத்து சொல்கிறதுக்காக போகும்போது எப்போது இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, பாபாவிடம் பர்மிஷன் கேட்டு தான் ஷிரடியிலேருந்து வெளியேறணும் இல்லையா. அப்போ பாபாவிடம் பர்மிஷன் கேட்க வரும்போது பாபா சொன்னார், நீ போயிட்டு வா, ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அந்த நானாவிடம் சொல்லு, நான் அவனை கூப்பிட்டேன் அப்படிங்கிறது சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மூணு முயற்சி செய்ய வைக்கிறாரு பாபா இந்த ஆத்மாராவ் அனந்த் கேஷவ் குல்கர்ணியை விட்டுட்டு நானா சாஹேபை வந்து ஷிரடிக்கு வர வைக்கிறதுக்கு. இவரின் முயற்சினால தான் நானா சாஹேப் வந்து பாபாவின் தொடர்பிலே வந்தார். ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குல்கர்ணி பற்றின ஒரு தொகுப்பு, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உரஸ் கொண்டாட்டம் வந்து அந்த செலிப்ரேஷன்ஸை கோபால் ராவ் குண்டு ஆரம்பித்தார் 1897. அப்போது பாபா பர்மிஷன் கொடுத்தும் இந்த குல்கர்ணி பர்மிஷன் கொடுக்கல. இவர் தான் அந்த கிராமத்தோட அந்த கர்ணம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அப்போ வந்து தண்ணி பிரச்சனை, பற்றாக்குறை இருந்ததுனால நிறைய ஊர் மக்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிட போகிறதேன்னு அந்த நல்லெண்ணத்தில் வந்து அவர் மறுத்தார். ஆனால் பாபா வந்து திருப்பி இன்னொரு கணத்தில் பூவை போட்டுட்டு அந்த தண்ணீரும் குடிக்கிற மாதிரி நல்லதாக்கிட்டார். இதுதான் அவருக்கு ஒரு சின்ன பங்கு அந்த இடத்துல. அப்போது இவர் மூணாவது முறை வந்து நானா சாஹேபை கூப்பிடுறதுக்கு போகும்போது அவர் பேசி முடித்தோடனே நானா சாஹேப் யோசிக்கிறாரு, ஏன் இவர் மூணு முறை நம்மகிட்ட வர்றார், பாபா ஏன் ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு, ஏதோ காரணம் இருக்கோன்ட்டு. அப்போ தான் சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும்போது இவர் வந்து கீழே விழுந்துடுறார் மூர்ச்சையாக. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து இறந்து போகிறாரு. தாஸ்கனும் அங்கே வெளியில் நிற்கிறவர் திடீர்னு வந்து அவரை அக்கல் கீழே கையை போட்டு தூக்கலான்னு பார்த்தா அக்கல் கீழே வந்து உள் பக்கம் வந்து ரெண்டு பெரிய பெரிய கட்டிகள், அது பிளேக் நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, இறந்து போகிறாரு. அதனால் நானாக வந்து ஷிரடிக்கு வர்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுறது. இதுதான் கர்ணம் என்கிற ஆத்மாராவ் அனந்த் கேஷவ் குல்கர்ணி பற்றிய விஷயங்கள். இவரோட ஃபோட்டோவோ எதுவுமே எங்கேயுமே இருக்காது. ஏன்னா 1897 இவர் வந்து இறந்து விட்டார். மூன்றாவது குல்கர்ணினா அப்பா சாஹிப் குல்கர்ணி. ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோடு 33வது அத்தியாயத்தில் இவர் பற்றின ஒரு மென்ஷன் இருக்குது. ஃபக்கீர் பாபாவிற்கு 10 ரூபா கொடுக்கணும் என்று அவர் நினைத்து எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் அவரை தேடி போவார். அவருக்கு எந்த பலனும் கிடைக்காது. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் சித்திரை அப்படிங்கிற ஒரு நண்பனுடன் அவர் வந்து ஃபக்கீர் பாபாவை தேட போகும்போது ஃபக்கீர் பாபா கண்டலப்பட்டு ஒரு 10 ரூபா வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறாரு. 9 ரூபா அவரால் பிளஸ் பண்ண ரூபா வந்து இவருக்கு கிடைக்கிறது. வீட்டுக்கு வந்து அந்த ஃபக்கீர் பாபா முன்னையே வந்து இவருக்கு ஒரு அட்சதை, புஷ்ப பூ, உதி எல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாமே வந்து ஒரு தாயத்தில் கட்டிண்டு பிறகு ஷிரடிக்கு ஒரு தடவை போகும்போது பாபாவோட ஒரு தலைமுடியும் எடுத்துட்டு அதில் வச்சுட்டு அவர் கையில் கட்டிக்கிட்டார். இதுதான் வந்து இந்த மூணாவது குல்கர்ணி, அப்பா சாஹேப் குல்கர்ணி. இவருக்கு வந்து 1917 அந்த வருஷத்தில் பாலா சாஹேப் பாட்டேங்கிறவர் பாபாவின் ஒரு ஃபோட்டோ கொடுத்தார். அந்த ஃபோட்டோவே பாபான்னு நினச்சி அவ்வளோ மரியாதையோட ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணினதுனால அவருக்கு கிடைச்ச பலன்கள் ஏராளம். இந்த மூணு குல்கர்ணியோட விஷயங்கள் இதுதான். நான் வந்து என்ன நம்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும்
தேவையான தெளிவு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு எதான டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, கட்டாயமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓம் சாய்ராம்.